அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற கெஸ்ட் லெக்சரர்ஸ் பணி நிரந்தரம் எப்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதுக்குண்டான செய்தி விவரத்தை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அரசு கல்லூரிகளில் 1146 கெஸ்ட் லெக்சரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பணி நிரந்தரம் செய்வதற்கான பணிகளை தமிழக அரசின் உயர்கல்வித்துறை கிடப்பில் போட்டுள்ளதால் அவர்கள் விரக்தி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் 149 அரசு கல்லூரிகளில் கிட்டத்தட்ட 5500 கெஸ்ட் லெக்சரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து எப்போது வந்து இவர்களுக்கு வந்து நடைபெற்றது அப்படின்றதும் நம்ம பார்க்க போகிறோம். அதிமுக ஆட்சியில் ஒரு முறை, அதாவது 2015 மட்டுமே ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் இந்த கௌரவ விரைவினர்களுக்கான தேர்வு நடத்தப்பட்டது. அதன் பின் தேர்வு நடத்தப்படவில்லை. கடந்த 2019 ஆண்டு, அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே 2332 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான தேர்வு செய்வதற்காக அறிவிப்பு மட்டும் வெளியிடப்பட்டது. ஸோ இந்த நிலையில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய கெஸ்ட் லெக்சரர்ஸ் வந்து எல்லாருமே யூஜிசி தகுதி பெற்ற தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தினர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கௌரவ விரிவாளர்களை பணி நிரந்தரம் செய்ய சிறப்பு டிஆர்பி தேர்வு நடத்த திட்டமிட்டு 2021 பிப்ரவரி 23 வரை சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பும் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா அதன் பின் சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் பணி நிரந்தரம் செய்யும் பணியை உயர்கல்வித்துறை கிடப்பில் போட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி இந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரம் செய்ய டிஆர்பி அல்லது டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்தி தீர்வு காணப்படும் என தெரிவித்தார் இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவருடைய அறிவிப்புக்கு பின் எந்தவித பணியும் நடக்காததால் அரசு கல்லூரிகளில் கௌரவ விரிவாளர்கள் காலி பணியிடத்தால் உயர்கல்விக்கு பாதிப்பு ஏற்படும் நிலை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்பிக்கை அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவ விரிவாளர்கள் முன்னேற்ற சங்க பொதுச் செயலாளர் தங்க முனியாண்டி கூறுகையில், அரசு கல்லூரிகளில் யூஜிசி தகுதி முடித்து பல ஆண்டுகளாக பணிபுரிகிறோம். இதில் பலர் 40 வயதை கடந்துள்ளனர். உயர்கல்வி அமைச்சர் அறிவிப்பு நம்பிக்கை அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. விரைவாக கௌரவ விரிவாளர்களுக்கான சிறப்பு டிஆர்பி தேர்வை நடத்தி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.